हेलो फ्रेंड्स, वेलकम टू वेट्रीज डेली करंट अफेयर्स जुलाई 17। जनरल अड्मिनिस्ट्रेशन मेघतट्टु कावेरी मेलाण्मै ஆணையத்தின் அனுமதி அவசியம் ரொம்ப பெரிய இஷ்யூ ஒன்று ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாடு அரசுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையே. கர்நாடகா காவிரியின் குறுக்கே ஒரு மேகத்தட்டு அப்படின்ற இடத்துல, அந்த பிளேஸுக்கு பேர் அது மேகத்தட்டு, அந்த இடத்துல நீரை தடுத்து நிறுத்தி அவங்களுடைய பாசனத்துக்கும் குடிநீர் தேவைகளுக்காகவும் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து கொடுக்கக்கூடாது பர்மிஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று டெல்லிக்கு போயிட்டு அந்த ஜல்சக்தி அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை பார்த்து இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பேரலாக இன்னொரு நியூஸ் இருக்குது. கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா நேராகவே போய் நரேந்திர மோடியை பார்த்து, பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து, இதுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும், அதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீட்டிங்லேயே கூட வந்து என்ன, அந்த ஜல்சக்தி அமைச்சகரை வந்து கஜேந்திர சிங் ஷெகாவத் மொத்தமான ஒரு 740 டிஎம்சி அப்படின்ற ஒரு எஸ்டிமேஷனில் 177 டிஎம்சி வந்து தமிழகத்துக்கு கொடுக்கணும், அதை வந்து அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் ஏன் அதை தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டோட சார்பில் அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை, அந்த இடத்துல அந்த தண்ணியை தடுத்து நிறுத்துறது மூலமாக தமிழ்நாட்டோடைய ஜீவாதாரம் பாதிக்கப்படும், ரொம்ப நம்ம நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படுற தஞ்சை டெல்டா ரீஜியன் வந்து பாலைவனமாக டெசர்டிஃபிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் அங்கே உபரியாக இருக்க நீரை இந்த பக்கம் திறந்து விடுறது தான் வந்து ஒரு சூழலுக்கு கரெக்டாக இருக்கும், சுற்றுச்சூழலும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அங்கே அணை கட்டி தடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக பாலைவனம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை, காவிரி மேலாண்மை ஆணையத்தோட அனுமதி கொடுத்தா தான் நாங்கள் வந்து இதுக்கு வந்து ஒப்புதல் அவங்க கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை கஜேந்திர சிங் ஷெகாவத் கொடுத்துருக்காரு அப்படின்னு நமக்கு செய்தி கொடுத்துருக்காங்க. காவேரி மேனேஜ்மெண்ட் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒன்று 2018 உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின்படி உருவாக்குறாங்க, தீர்ப்பின்படி. அதற்கு ஒரு தலைவர் இருப்பார், ஏ செக்ரட்டரி அண்ட் 8 மெம்பர்ஸ், ஒரு செயலாளரும் 8 மெம்பர்ஸும் இருப்பாங்க. அவுட் ஆஃப் 8 மெம்பர்ஸ் 2 வில் பி ஃபுல் டைம், 2 முழு நேர உறுப்பினர்களும் 2 பகுதி நேர உறுப்பினர்களும் செயல்படுவாங்க. 4 பேர் மத்திய அரசுலேருந்து வந்துடுறாங்க, மிச்ச 4 பேர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி 4 மாநிலங்கள்லேருந்து அதனுடைய மிச்ச உறுப்பினர்கள் செயல்படுவாங்க. இதுக்குள்ளேருந்து கொஷின் எப்படி கேட்கலாம், காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அதாவது காவேரி மேலாண்மை வாரியத்தோடு தொடர்புடைய மாநிலங்கள் எவை அப்படின்ற ஒரு கொஷின் கேட்கப்படலாம். அதாவது 4 மாநிலங்கள், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி அப்படின்ற 4 மாநிலங்கள். இந்த அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, 2018 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அதுக்குள்ளே இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்டு. ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னும்போது அதுக்குள்ளேருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றது தான் நம்ம அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அடுத்து பிளேசஸ் இன் நியூஸஸில், 5 நட்சத்திர ஹோட்டலுடன் காந்தி நகர் ரயில் நிலையம். நாட்டிலேயே 5 நட்சத்திர ஹோட்டல் மற்றும் அதிநவீன வசதிகள் கொண்ட முதல் ரயில் நிலையம் இதுவாகும். இணைய வழி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மறுசீரமைக்கப்பட்ட வாட் நகர் ரயில் நிலையத்தையும், அகமதாபாத் அறிவியல் நகரத்தில் புதிய கட்டடங்களையும், காந்திநகர் வாரணாசி, காந்திநகர் வரிதா விரைவு ரயில்களையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு நியூஸில் இருந்திருக்கு. ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் வசதியோடவே ஒரு ரயில்வே நிலையம் முதன் முதலாக குஜராத்தில் இருக்க காந்திநகர் ரயில்வே நிலையத்தில் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு செய்தியில் இருந்திருக்கு. பிளேசஸ் இன் நியூஸ் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 100% எத்தனால் பயன்பாடு இந்தியாவில் உச்சபட்ச இலக்கு. 2023-24 ஆண்டில் பெட்ரோலில் 20% எத்தனாலை கலப்பதற்கு இலக்கு எட்டப்படும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வெள்ளிக்கிழமை கூறியிருக்கார். காற்று மாசுபாட்டை குறைக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடு மற்றும் பேட்டரியில் இயங்கும் வாகனங்கள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தி வருகின்றது. அதேபோல் பெட்ரோலியம் பொருட்களில் எத்தனாலை கலப்பதற்கான நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகின்றது. இதுகுறித்து தில்லியில் இந்திய தொழிலக கூட்டமைப்பு சார்பில் வெள்ளிக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் தன்னிறைவு என்ற தலைப்பிலான மாநாடு கண்காட்சியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் 100% எத்தனால் பயன்பாட்டில் இயக்குவது தான் இந்தியாவின் உச்சபட்ச இலக்கு. அந்த வகையில் 2023-24 நாங்கள் 20% எத்தனால் கலப்புறதுக்கு இலக்கு வச்சிருக்கோம். இந்தியா ஒட்டுமொத்தமாக வரும் 2022 175 GW புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி செய்யவும், வரும் 2030 இது 450 GW அளவுக்கு உற்பத்தி செய்யவும் இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டிங். இதெல்லாம் கொஷினாக வரும். அப்போ எத்தனால் எத்தனால்னு பேசிக்கிட்டே இருக்காங்களே, அப்போ எத்தனால் அப்படின்றது கெமிக்கல் ஃபார்முலாவை எப்படி சொல்லுவாங்க, C2H5OH. இங்கே 2 மூலக்கூறுகள் கார்பனும், 5 மூலக்கூறுகள் ஹைட்ரஜனும், 1 ஆக்சிஜன், 1 மறுபடியும் 1 ஹைட்ரஜன், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த மாலிகுலர் ஃபார்முலாவை ஒரு முறை பார்த்துக்குங்க. இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இதெல்லாம் வந்து எத்தனால் மெத்தில் இதை ஈத்தேன் மீத்தேன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும்.
அடிக்கடி நம்ம நியூஸ்ல இந்த எத்தனால்னு பார்ப்போம், எவ்வளோ சதவீதம், எந்த வருஷம் இலக்கு, இதெல்லாம் நம்ம நியூஸ்ல பார்ப்போம். எத்தனாலுக்கு பேசிக் ஃபார்முலா கேட்கும்போது நம்ம மிஸ் பண்ணிடுவோம், அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எமினன் பர்சனில் தொழிலாளர் நலத்துறை முக்கிய பொறுப்பில் இந்திய அமெரிக்கர். அமெரிக்க தொழிலாளர் நலத்துறையின் தலைமை சட்ட அதிகாரியாக இந்த வம்சாவளியைச் சேர்ந்த சீமா நந்தா நியமிக்கப்படுவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. யார் அப்படின்னு தான் கேட்பாங்க, சீமா நந்தா. எமினன் பர்சனில் இந்திய பொருளாதாரம் 2023 நிதியாண்டிலிருந்து மீண்டும் வேகம் எடுக்கும். அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம். எமினன் பர்சன்ஸ்க்காக தான் இந்த நியூஸே. நம்ம யார் இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அப்படின்னு கேட்பாங்க, கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம். கரோனாவுக்கு தடுப்பூசி திட்டமும் விரைவுபடுத்தப்படுகிற வருகின்றது. கரோனா இரண்டாவதாக எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. மத்திய அரசின் பல்வேறு சீர்திருத்த முயற்சி மற்றும் தடுப்பூசி திட்டம் ஆகியவை ஒருங்கிணைந்து பொருளாதாரத்தில் நல்ல பயனை விளைவிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக அவர் தெரிவிச்சிருக்காரு. பொருளாதாரம் சார்ந்து அவர் பேசினதெல்லாம் ரொம்ப ஜென்ரலான விஷயம், அவர் யார் அப்படின்ற நேம் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஃபென்ஸில் இந்தியா பிரிட்டன் கடற்படைகள் கூட்டு பயிற்சி. பிரிட்டனின் மிகப்பெரிய போர்க்கப்பல் குயின் எலிசபெத் பங்கேற்கின்றது. இந்தியா மற்றும் பிரிட்டன் கடற்படைகள் பங்கேற்கும் கூட்டு பயிற்சி இந்திய பெருங்கடல் பகுதியில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டு பயிற்சியில் பிரிட்டனின் மிகப்பெரிய போர்க்கப்பலான HMS குயின் எலிசபெத் பங்கேற்கின்றது. இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருகின்றது. அதை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கத்திய நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன. கடற்படை வலிமையை வெளிக்காட்டும் நோக்கில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள சுமார் 40 நாடுகளுடன் தனித்தனியாக கூட்டுப்பயிற்சியை பிரிட்டன் மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்தியா பிரிட்டன் கடற்படைகள் என கூட்டுப்பயிற்சி இந்திய பெருங்கடல் பகுதியில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே எந்த பகுதியில் இந்திய பெருங்கடல் பகுதியில் என்ன கப்பல் அதில் கான்ட்ரிபியூட் பண்ண போகுது, பிரிட்டனின் மிகப்பெரிய போர்க்கப்பல் குயின் எலிசபெத், இதெல்லாம் ஃபேக்சுவலாக கேட்கறதுக்கு வாய்ப்பிருக்கும். அடுத்த எமினன் பர்சனில் ஆப்கான் படைகள் தாலிபான்கள் மோதல். இது இப்போ இன்டர்நேஷனல் இஷ்யூவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆப்கான்லேருந்து அமெரிக்க படைகளை வாபஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட்டுக்குள்ளே மொத்தமாக வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொன்ன நாள்லேருந்தே தாலிபான்களோட அட்டகாசம் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. அரசு பகுதிகளையெல்லாம் அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ் இருக்குது. அதில் அரசு படைகளுக்கும் தாலிபான்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் 2018 புலிட்சர் விருது பெற்ற தானிஷ் சித்திக் அப்படின்ற ஒரு இந்திய புகைப்படவியலாளர் காலமாயிட்டார், அதாவது சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்றது நமக்கு நியூஸில் இருந்திருக்கு. அவர் ஒரு 40 வயதான இந்த புகைப்பட பத்திரிகையாளர் தானிஷ் சித்திக். அவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். 2018 புலிட்சர் விருது வாங்கியிருக்கார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் எந்த துறையை சார்ந்தவர், 4 நபர்கள் கொடுத்துட்டு அவர்களை அவர்களது துறைகளுடன் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஷின் கேட்கும்போது, அரசியல்வாதி, விளையாட்டுத்துறையைச் சேர்ந்தவர், இவர் வந்து புகைப்பட கலைஞர் அப்படின்னு சொல்லி நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நேம். நமக்கு TNPSC ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே TNPSC மெட்டீரியல்ஸ் துறை சார்ந்த வல்லுநர்களால் சிறப்பாக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமான புக்ஸும் நம்மளுடைய வெற்றி ஐஏஎஸ் அகாடமி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா சப்ஜெக்டுக்குமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே இதை வழங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லா புக்கோட எல்லா சப்ஜெக்டுக்கான கண்டென்ட்டுமே ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது. ஸ்கூல் புக்ஸ் வழியாக தான் படிக்க போகிறோம். அதை ஒவ்வொரு புக்கை நம்ம தேடி படிக்காமல் எல்லா கண்டென்ட்டும் ஒரே புக்குக்குள்ளே கிடைக்கிற மாதிரி சோர்ஸஸை ஈஸியாக அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.